வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு தொகையல் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்று வந்து தேங்காய் தொகையல், ஒன்று வந்து வெங்காய தொகையல். தேங்காய் தொகையல் வந்து நல்லா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், வெங்காய தொகையல் நீங்கள் சாதமாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் தொகையலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6-7 மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 1/8 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த ஸ்டேஜில் இதில் பெருங்காயப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயை கட்டி போட்டேன்னாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பொடி தான் போட்டுக்கணும். அடுப்பு அணைச்சிடுறேன். செவந்துடுத்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா, ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளி, நல்ல வெந்நீரில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாரெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இது போகும். இந்த கப்பால் 1 கப் தேங்காய், வரமிளகா 6 மிளகாயும் போட்டிருக்கேன். இதில் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதெல்லாம் அரைச்சாச்சு. இந்த வறுத்த பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது. இதில் கடுகு நம்ம மேலே தாளிச்சு கொட்டலாம். இது ரெடி ஆகிடுது, இதில் எடுத்துக்கிறேன். இதில் இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து டைஜஷன் ஆகுது கஷ்டம் எங்களுக்கு அப்படின்ற ஃபீல் பண்ணுறவா, அதில் ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைச்சேன்னு வச்சுக்கோங்க. வாய்க்கும் மனமாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும் அது. ஸோ இப்போ தேங்காய் தொகையல் ரெடி. அடுத்தது வெங்காய தொகையல் பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் மிளகா போட்டிருக்கேன். வந்து இதே மாதிரி தான் அதுக்கும் உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் கிட்ட. பட் வெங்காய தொகையலுக்கு பெருங்காயம் கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து தேங்காய் தொகையலுக்கு பெருங்காயம், தேங்காய் தொகையல் பாக்கி என்ன தொகையல் பண்ணாலும் பெருங்காயம் தேவையாக இருக்கும், வெங்காய தொகையலுக்கு வேண்டாம். வறுத்துட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு எண்ணெய் வேணும், இதில் நிறைய இருக்குது. இதையே அதில் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம். இதை நல்லா ரோஸாக ஆற வரைக்கும் வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். தொகையலுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸாக வதங்கிட்டு பாருங்க,
இதானா நல்லா ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ப்ரௌனாக சில பேர் வதக்கணும் அப்படின்னு சொன்ன அது வந்து வேறு மாதிரி வாசனையே வேறு மாதிரி இருக்கும். கேரமலைஸ்ட் ஆகிடுதுன்னா ஜஸ்ட் இது ரோஸ் கலரில் வெங்காயம் வதங்கியிருக்கணும் அவ்வளோதான். இது இப்போ ரெடி ஆகிடுது. நம்ம இதுக்கு அடியில் முதல்ல மிளகா வத்தில் போட்டுப்போம். உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி. சின்ன சைஸ் புளி போடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். எப்பயுமே கொஞ்சம் இதெல்லாம் வதக்கிட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் அரைங்கோ. இது நம்ம இப்படி அரைக்கிறோமே நீங்கள் பண்ணாதீங்கோ. எங்களுக்கு டைம் கோசரம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ரெடி எடுத்து கடைசியாக ரெண்டுத்துக்கும் கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். இந்த வெங்காய தொகையில் இருக்கு இல்லையா, அது சுடு சுடு சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ. சும்மா இன்னும் ரெண்டு வா ஜாஸ்தி சாப்பிடும்படியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. இதில் உங்களுக்கு வெங்காய தொகையிலோடு கூட பூண்டு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா வெங்காயம் வதக்கிறதையே பூண்டையும் வச்சு அரைச்சிட்டும் வதக்கிட்டும் அரைச்சேன்னா இன்னும் ஜோராக இருக்கும் பூண்டு பிடிச்சவாளுக்கு. ரெண்டு தொகைக்குமா சேர்த்து இதில் போட்டிருக்கேன். ரெண்டுமே ரெடி. ஜோரான தேங்காய் தொகையல் அண்ட் வெங்காய தொகையல் ரெண்டும் ரெடி. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.